வைகோர் போரில் கண்ட கண்கொள்ளா காட்சி. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பூர்வாசிரம குமாரர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாச்சார், பேரன் ஸ்ரீ புருஷோத்தமாச்சார், கொள்ளு பேரன்கள் நால்வர். அந்த நால்வரில் ஒருவர்தான் ஸ்ரீமத் வாதீந்திர தீர்த்தர், 1728 முதல் 50 வரை. கொள்ளு பேரன்களில் பூர்வாசிரமத்தில் இந்த வாதீந்திர தீர்த்தருக்கும் ஸ்ரீ வேணுகோபாலாச்சாரியருக்கும் தலா 3 குமாரர்கள். ஸ்ரீ வேணுகோபாலாச்சாரியரின் குமாரர்கள் மூவரும் ஸ்ரீ வசுதேந்திர தீர்த்தர், 1750 முதல் 61. ஸ்ரீ வரதேந்திர தீர்த்தர், 1761 முதல் 85. ஸ்ரீ புவனேந்திர தீர்த்தர், 1785 முதல் 1799 என பட்டத்திற்கு வருகின்றனர். ஸ்ரீ வாதீந்திர பூர்வாசிரம புத்திரர்கள் மூவரில் ஸ்ரீ ஜெயராமாச்சார், ஸ்ரீ தீரேந்திர தீர்த்தர், 1785 என பட்டத்திற்கு வருகிறார். ஸ்ரீ வரதேந்திரர் தனது அந்திம காலத்தில் ஸ்ரீ தீரேந்திரருக்கு சந்நியாசம் அளிக்கிறார். அவர் தேசாந்திரம் சென்று வெகு தொலைவில் இருந்ததால் ஸ்ரீ வரதேந்திரர் தனது பூர்வாசிரம தம்பிக்கு ஸ்ரீ புவனேந்திரர் என சந்நியாச ஆசிரமம் அளித்து 1785 பிருந்தாவனஸ்தராகிறார். ஸ்ரீ புவனேந்திரர் தனது குரு ஸ்ரீ வரதேந்திரருக்கு தினம் தினம் அபிஷேக ஆராதனை செய்து வந்த போதும் மந்திராலயம் செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, தாம் சந்நியாசம் ஏற்று பட்டத்திற்கு வந்த பின்னர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்பது. இன்னொன்று, தனக்கு முன்னரே ஸ்ரீ வரதேந்திரரிடம் சந்நியாசம் பெற்று தேசாந்திரம் சென்றிருந்த ஸ்ரீ தீரேந்திரரை சந்திக்க வேண்டும் என்பது. ஸ்ரீ வரதேந்திரர் எந்த 2 காரணங்களுக்காக புனேயிலிருந்து வந்தாரோ அவ்விரண்டுமே மந்திராலயத்திலேயே முழுமை பெற்றது. ஆம், ஸ்ரீ தீரேந்திரரும் மந்திராலயத்திலேயே இருந்தார். ஸ்ரீ தீரேந்திரருடன் ஸ்ரீ புவனேந்திரரும் ஸ்ரீ ராகவேந்திரரையும் ஸ்ரீ வாதீந்திரரையும் தரிசித்த பின்னர் ஸ்ரீ புவனேந்திரர் ஸ்ரீமடத்து பீடாதிபத்தியத்தை ஏற்குமாறு ஸ்ரீ தீரேந்திரரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தீரேந்திரரோ, நான் தங்களுக்கு முன்பே சந்நியாசம் ஏற்றிருந்தாலும் நமது குருநாதருடன் கடைசி வரை இருந்தவர் தாங்கள்தான். அவரின் பிருந்தாவனத்தை இன்னும் நான் காணவும் இல்லை, இனியும் முடியுமா என்பதும் தெரியவில்லை. ஆதலால் மந்திராலயத்தில் நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும் வரை இருவரும் சேர்ந்தே ஸ்ரீ மூலராமர் பூஜை செய்வோம் என்றார். அப்படியில்லை குருவே, முறைப்படி தங்களை பீடத்தில் அமர்த்தி வைத்து தங்களிடம் பீடாதிபத்தியத்தை அளித்து தங்களிடம் மந்திரோபதேசம் யான் பெற வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டுகிறேன் என்று ஸ்ரீ புவனேந்திரர் சொன்னதும் அவ்வாறே செய்தார் ஸ்ரீ தீரேந்திரர். இந்த சமயத்தில் ஸ்ரீ ஜெகநாததாசர், ஸ்ரீ பிராணேசதாசர் உள்ளிட்டோரெல்லாம் அங்கே உடன் இருந்தனர். இதன் பின்னர் ஸ்ரீ தீரேந்திரர் ஒரு சில நாட்கள் கழித்து மடாதிபத்தியத்தை மீண்டும் ஸ்ரீ புவனேந்திரரிடமே கொடுத்துவிட்டு தேச சஞ்சாரம் புறப்பட்டார். அதன் பிறகு ஸ்ரீ புவனேந்திரரும் மந்திராலயத்திலிருந்து திக்விஜயம் புறப்பட்டார். உடன் தாசர்கள் இருவரும் சென்றனர். அப்போது 1765 ஸ்ரீ வரதேந்திரர் லிங்க சுகூரில் இடத்தை தானமாக கேட்டு பெற்றதையும், இது நாள் வரை அவ்விடம் அப்படியே செடி கொடிகள் சூழ்ந்து வைகோர் போருடன் இருப்பதையும் எடுத்துரைத்தனர். காரணம் இருக்கும், பொறுத்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பல மந்திராட்சத்தை கொடுத்து தனது பயணத்தை மேலும் தொடர்ந்தார் ஸ்ரீ புவனேந்திரர். அப்போது ஒரு நாள் ஸ்ரீ தீரேந்திரருடன் சென்ற ஸ்ரீமடத்து சிஷ்யன் ஒருவன் ஓடோடி வந்து ஸ்ரீ தீரேந்திரர் பிருந்தாவனஸ்தராகும் ஸ்திதியில் ஹொசரத்தியில் இருக்கிறார் என்றதும் விரைந்து சென்றார். ஆனாலும் ஸ்ரீ புவனேந்திரர் சென்று ஸ்ரீ தீரேந்திரரை பிரதிஷ்டை செய்யும் வகையில்தான் இருந்தது. பூமிக்கடியில் ஸ்ரீ தீரேந்திரரை வைத்து பின்னர் உரிய நாளில் பிருந்தாவனத்தை நிறுத்தி பந்தனம் செய்து குருவிற்கு பூஜைகள் செய்தார். ஒரே வருடத்தில், அதாவது கிபி 1785 ஸ்ரீ வரதேந்திரர் மற்றும் ஸ்ரீ தீரேந்திரர் என 2 குருமார்கள் பிருந்தாவனஸ்தரானதை கண்டதோடு தானே முன்னின்று பூஜைகளை செய்தார் ஸ்ரீ புவனேந்திரர். ஸ்ரீ வரதேந்திரர் பீடத்தில் இருந்த காலம் 1761 முதல் 85 வரை. ஸ்ரீ தீரேந்திரர் பீடத்திற்கு வந்ததும் 1785, பிருந்தாவனஸ்தரானதும் 1785. சில காலம் ஸ்ரீ தீரேந்திரர் பிருந்தாவனத்திற்கு பூஜைகள் செய்த ஸ்ரீ புவனேந்திரர் ஹொசரத்திரியிலிருந்து புறப்பட்டு மீண்டும் திக்விஜயம் மேற்கொண்டார். இப்படியாக இருந்தபோது ஸ்ரீ பிராணேசதாசருக்கு ஒரு அற்புதமான கனவு.
சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விடை தெரியாமல் இருந்ததற்கு விடை கண்ட கனவு. ஆம், ஸ்ரீ வரதேந்திரர் ஸ்ரீ பிராணேசதாசரின் கனவில் தோன்றி நீர் எமக்கு தானமாக தந்த இடத்தில் நிரந்தர வாசம் செய்ய விரும்பி இப்போது சில காலமாக அங்கேயே இருக்கிறேன். அவ்விடத்தில் எமக்கு ஒரு பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்றதும், சுவாமி சுவாமி, இதற்காகத்தான் ஆண்டு கணக்கில் காத்து கொண்டிருக்கிறேன், உடனேயே செயல்படுகிறேன். தங்களின் வாசம் எங்கென்று தெரிந்து கொள்வது என்றார் பிராணேசதாசர். நன்று, எனக்கு எங்கு பிருந்தாவனம் அமைய வேண்டுமோ அதன் அருகே அங்கு துளசி செடி இருக்கும். குலகஞ்சி மரடி என்னும் இடத்திலிருந்து மிக சுத்தமான கல்லில் பிருந்தாவனம் செய்து வந்து இங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அப்படியே செய்கிறேன் சுவாமி. பூனேயில் எனது மூல பிருந்தாவன அர்ச்சகரிடமும் உரிய காலத்தில் எனது பாதுகைகளை இங்கே கொண்டு வர சொல்லி உத்தரவிடுகிறேன். அதுவும் இங்கே வந்துவிடும். தாங்கள் பாதம் பட்ட பூமிக்கு தாங்கள் பாதுகையே வருவது எத்துணை புண்ணியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கனவு கலைந்தது. அடுத்த நாள் மிகுந்த உற்சாகத்துடன் குளித்து முடித்து பக்தியாய் ஸ்ரீ வரதேந்திரருக்கு தானமாக தந்த தோட்டத்தின் தட்டி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார் ஸ்ரீ பிராணேசதாசர். ஆனால் அவ்வளவு எளிதில் ஸ்ரீ வரதேந்திரர் கனவில் கூறிய துளசி செடி எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்க இயலவில்லை. செடி கொடிகள் நிறைய மண்டியிருந்தன. எங்காவது கால் வைத்து அங்கே துளசி செடி இருந்தால் என்னாவது என்று வெகு ஜாகிரதையாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து தேடினார். ஆனாலும் துளசி செடி கண்ணில் தென்படவில்லை. அக்ரஹாரத்தில் இருந்த பிராமணோத்தமர்கள் சிலரிடம் இந்த விஷயத்தை சொல்லி அவர்களையும் நிதானமாக தன்னுடன் தேட வைத்தார். ஆனால் யார் கண்களுக்கும் துளசி செடி புலப்படவே இல்லை. துளசி செடியே தெரியாத போது பிருந்தாவனம் எல்லாம் செய்ய எப்படி ஆர்டர் தருவது என்று எல்லோருமே யோசித்தனர். ஸ்ரீ வரதேந்திரரை பிரார்த்தித்து பிராமணோத்தமர்களுடன் ஆலோசித்த வண்ணம் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த போது பிராணேசதாசர் மீது சுல் என்று வெயில் பட்டது. திண்ணைக்கு முன்பாக வீட்டின் முன் வைக்கோலினால் ஒரு பந்தல் நிழலுக்காக இருந்தது. நாளாகி இருந்ததால் ஆங்காங்கே அதில் ஓட்டைகள் இருந்தன. அது வழியாய் சூரியனின் ஒளிக்கதிர்கள் இவர்கள் மீது பாய்ந்ததும் பிராணேசதாசரின் மனதில் ஒரு ஒளி வெள்ளம் பாய்ந்தது. வாருங்கள், எல்லோரும் தோட்டத்திற்கு செல்வோம் என அவசரப்படுத்தி அழைத்துச் சென்றார். வைகோ போர் உள்ள இடம்தான் வேண்டும் என்று ஸ்ரீ வரதேந்திரர் கேட்டு பெற்றார் அல்லவா? அதனால் மெதுவாக மக்கியுள்ள இந்த வைகோல் போரை அகற்றுவோம் என சொல்லி எல்லோரும் வைகோலை எடுத்து தூர போட ஆரம்பித்தனர். வைகோல் போரின் மைய பகுதியில் வைகோலை எடுக்கையில் எல்லோரும் ஆனந்த கூச்சலிட்டனர்.